அஸ்ஸலாமு அலைக்கும் அகமது. வாங்க வாங்க, அல்ஹம்துலில்லா, பள்ளிவாசலுக்கெல்லாம் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். வலைக்கும் சலாம் லீபா, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வோட கிருபையில் அஞ்சு வழியும் தொழுதுறோம் பாய், அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். மாஷா அல்லா மாஷா அல்லா, ரொம்ப சந்தோஷம் அகமது. உங்களுடைய முகத்தில் தாடி இருந்தால் நல்லாயிருக்குமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாடியா வைக்கணும்? நான் வேலை செய்கிற இடத்துல அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்காது பாய். டீசெண்டாக இருக்காதா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்க இது நாள் வரைக்கும் வந்ததில் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அகமது? உலகத்திலேயே ரொம்ப டீசெண்டானவங்க நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கரெக்டு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுடைய தோற்றம் என்ன? அவங்கள விட ஒழுக்கத்தில் நம்மளாம் சிறந்தவங்களாக ஆயிட முடியுமா அகமது? அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்துறீங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் நாங்கள், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி தூதருக்கு மாறு செய்கிறீங்களே பாய். நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, சரி, அது இல்லாமல் தாடியை வைக்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது அகமது? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க சொன்னதுனால தான் தாடி வைக்கிறோம். அது இல்லாமல் இந்த தாடி வைக்கிறதுனால நிறைய நன்மைகளும் இருக்குது. உங்கள் உடம்புல அதிகமாக எந்த இடத்துலலாம் கொசு கடிக்கும்? கையில், காலில், ஆனால் எப்பயாவது தான் முகத்தில் கடிக்கும். அது ஏன் எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஏன்னா முகத்தில் அதிகமாக டிஎஃப்எம்னு எண்ணெய் திரவம் வந்து சுரக்குது, அதனால தான் கொசு அவ்வளோக்கா அங்கே கடிக்கிறதுல. அந்த எண்ணெய் திரவத்தை நம்ம முழுசாக நீக்கிட்டோன்னா அந்த சருமமே ரொம்ப வறண்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி தாடி வளர்க்குறனால அந்த எண்ணெய் திரவங்கள் அங்கங்கே வந்து ஸ்டேபிள் ஆகி நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கும். இன்னும் அல்லாஹுடைய படைப்பே பாருங்களேன், ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பெண்ணுகிட்டருந்து ஒரு ஆணை வேறுபடுத்தி காட்டுறதே இந்த தாடி தான். இன்னும் நீங்கள் மற்ற உயிரினங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா பெண் சிங் ஒரு மாதிரியும் ஆண் சிங் பிடரி நிறையா முடிகளோடு காட்சி அளிக்கும். அப்புறம் பூனையை கூட பார்த்தீங்கன்னா ஆண் பூனைக்கு மீசை இருக்கும், பெண் பூனைக்கு மீசை இருக்கா. அழகில் ரொம்ப வர்ணிக்கக்கூடிய மயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும், பெண் மயில் தோகை விரித்து ஆடாது. இது மாதிரி இறைவனோட படைப்பிலே ஆண் பெண்ணுக்குன்னு ஒரு தனியாக காட்டுற வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று தான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாடியும் ஒன்று. இன்னும் நிறைய இந்த தாடி வைக்கிறதுனால பலன்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் நிறைய பேர் தாடி வளரலன்னு பியர்ட் ஆயிலெலாம் வாங்கி தேய்ச்சி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அகமது. ஆனால் அல்லாஹ்வோட கிருபையில் உங்களுக்கு வளருது, ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒழுக்கம் இல்லை, டீசெண்டாக இல்லைன்னு நினச்சி ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தவறு. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஆண்கள் யாருன்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன பதில், தாடி வச்ச ஆண்கள் தான், தாடி வச்ச ஆண்கள் தான் பெண்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒழுக்கம் அழகில் கூட தாடி வைக்கிறது தான் வந்து முன்னிறுத்துறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்த கட்டளை, ஒரு சுண்ணா. நம்ம மரணத்துக்கு பின்பும் நம்மளுடைய மன்னருக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு சுண்ணா வந்து தாடி மட்டும்தான். ஸோ இன்ஷாலாக வைங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பாய், நம்ம மண்ணெண்ணைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே சுண்ணா தாடி தான். இன்ஷாலாக வைக்கிறேன் பாய், நான் துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அட மூமின்களே, அட முஸ்லிம்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் தாடியை வளருங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், யகூதிகள் மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு.